ஏசி நேரத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏசி மாட்டுற பயில உள்ள ஆளை காணும, வருவானுல மாட்டானு தெரியலையே, என்ன செய்ய? சீக்கிரம் வர சொல்லுமா, ரொம்ப வேக்குது. ஏடி வந்தா திரட்டி மாட்ட முடியும், நம்மளடி எடுத்து மாட்ட முடியும். நம்ம யூடியூப் பார்த்து நம்மளே மாட்டோமா? ஆ சாக்கு அடிச்சு செத்து கிடக்கண்ணா, நீங்க அம்மா இல்லாம அலையங்கட்டி மெண்டலுளா. போன் நம்பரும் கொடுத்துட்டு போகல, என்ன செய்யணும் தெரியலையே, என்ன செய்ய? இதுல எதுவும் நம்பர் கொடுத்துருக்கா, அதுக்கு கால் அடிப்புமா? எம்மா அது ஏசியோட கஸ்டமர் கேர் நம்பர்மா, அதுக்கு நீ பண்ணினா அது வேற எங்கேயாவது டெல்லி பாம்பேன்னு கனெக்ட் ஆகும், இங்க உள்ள ஆள் எப்படி வருவான்? இப்ப ஏதி எடுப்பா, டெல்லியில உள்ள ஏசி எல்லாம் கொடுத்துட்டேன், இப்ப என்ன செய்வேன்? கடைக்குதான் போன் பண்ணி கேட்கணும். சரி, இதுக்குதான் ஆம்பளை அல்வா கூட வந்திருக்கணுங்கிறது, நம்மளே அனுப்பி விட்டு வேடிக்கை பார்க்காவோ, எரிச்சலா இருக்கு எனக்கு. ஏசி மாட்ட வந்திருக்கேன். ஏ அப்பா, இவ்வளவு நேரம் தான் உன்னைதான் தம்பி தேடிட்டு கிடந்தேன், சீக்கிரம் வாப்பா. ஒழுங்கா இருந்துக்க. சின்ன பையலா இருக்கப்பா, இந்த வேலை தான் பாக்கியோ? இல்ல ஆன்ட்டி, இது பார்ட் டைம், நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன், செகண்ட் இயர். யாம் அவளை இப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் கொண்டு போட்டிருக்கு. ஆமா, ஒன்னாம் கிளாஸ் மாரி ஒன்னாவது வருஷம் போட்டிருக்கோம். நம்ம நீ எந்த காலேஜ்? டிஸ்கோ மஸ்கோ காலேஜ் ஆன்ட்டி. அதுலதான் யாம் அவளையும் போட்டிருக்கோம், அதே காலேஜ் தான். சரிப்பா, பாத்துக்கணும் என் பிள்ளைய, யார் எதுவும் சண்டை கிட்ட போட்டுறாம பாத்துக்கந்த இருக்க, அப்புறம் பின்னாடி பரட்ட பேட்டி பரட்டையா யம்மா? ஓகே ஆன்ட்டி. தம்பி பெட்ரூம்ல தான் ஏசி மாட்டணும், கொஞ்சம் வாயே. ஏடி அம்மா ஹால்ல தானே மாட்டணும்னா, இப்ப என்ன பெட்ரூம்லங்கா? அங்கதானே எல்லாரும் தூங்கிட்டு இருக்கோம். வாப்பா வா, தம்பி பார்த்து பத்திரமா எடுத்து இந்த ஜன்னலுக்கு மேல மாட்டி விட்டுறேன். ஓ சரி ஆண்டி. தம்பி பார்த்துப்பா, ஜன்னல தொங்குறதெல்லாம் சரிதான், ஏசியை உடைச்சு போட்டுறாத. ஏம்மா மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காத, கூட படிக்கிற பையன் இப்படிதான் பேசவே, அவன் கிண்டல் அடிக்க போறான். இது நல்ல கதையா இருக்க, அவன் வேலைக்கு தானே வந்திருக்கான், உடைச்சு கிடைச்சு போட்டான்னா? அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆண்டி, பயப்படாதீங்க. தெரியும் என்ன சுந்தரி பழைய சுந்தரியாவே இல்லையே, என்ன கெத்தா திமிரா பேசிட்டு கிடப்பா, இப்ப ஒரே புலம்பலா இட்டடி. ஏக்க மத்த ஆள்கிட்ட அப்படிதாங்க திமிர் பண்ணிட்டு தெரியவேன், ஆனா வீட்டுல உள்ள கஷ்டத்தை நம்ம எங்க போய் சொல்ல முடியும் பத்துக்கிடுங்க? கவலைப்படாதடி, நம்ம கஷ்டம் எல்லாம் போயிரும், நம்ம தான் ஊருக்காக்க முடி போட்டோமே. எங்க ஓடுது, ஒரு நாளைக்கு 500 ரூபா கூட தாண்ட மாட்டேங்குது, அதை 4 பேர் பிரிச்சோம்னா ஒரு ஆளுக்கு 100 ரூபா கூட கிடைக்காது. எடுத்த உடனே ஏரோப்ளைன்ல பறக்க முடியாதுலாமா, கொஞ்சம் கொஞ்சமா தானமா வரும். ஆமாக்கா, நான் கட்டிக்கு ஆபீஸ் ஏதாவது வேலைக்கு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பத்தியா உன் புத்தியா கட்டிட்ட பத்தியா, ஊருக்கா நல்லா சேர்றது ரெசிபிலாம் உங்ககிட்ட தான் இருக்கு, நீ கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டா நாங்க பண்ண முடியும். ஏ அம்மா, ஊருக்கா பண்றது ஒரு பெரிய விஷயம் மாட்டி, ராத்திரி கூட செஞ்சு வச்சுட்டு போயிருவேன், அது ஒரு விஷயமா, நான் பகல் ஃபுல்லா வேலைக்கு போனதான் காசு கிடைக்கும். ஆமா, அவ சொல்றது கரெக்டா தான் இருக்கு, ஊருக்கா தான் எப்பனாலும் செஞ்சு கொடலாமே, 6 மணிக்கு மேலதான் செய்யலாமே, மிஞ்சி போனா 2 மணி நேரம் ஆகுமா? கோவல் கோவல் கோவல், ரொம்ப புலமாதிங்க, எல்லாம் சரியாயிரும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சுண்டல்மா சுண்டல்மா, ஒரு சூப்பரான குட் நியூஸ். என்னெல்லாம் புருஷா, இன்னைக்கு கூட 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கா உனக்கு? சுண்டல்மா, நான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன், எனக்கு எல்லாமே கிடைச்சிட்டு நான் போறேன். ஏ புருஷா, என்ன உளறிட்டு இருக்க? ஆமா சுண்டல்மா, வெளிநாட்டுக்கு போறேன், 2 வருஷம் கழிச்சு தான் வருவேன், நம்ம கடன் எல்லாம் அடைச்சு நீ சந்தோஷமா இருக்கலாம், நம்ம குழந்தைக்கு எல்லாமே வாங்கி தந்துடலாம். பரவாயில்லையே, நல்ல முடிவுதான், சூப்பர். ஏல புருஷா, வேண்டாம், நீ போகாத, உன்னை விட்டு நான் இருக்கவே மாட்டேன். ஐயே சுந்தரி அழுதுற இன்னைக்கு தாங்க பாக்க. ஏய் சுண்டல்மா, என்ன இது புதுசா அழுதுட்டு இருக்க, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 2 வருஷம் ஓடிரும், நீ அது வரைக்கும் நம்ம ஓனாண்டியில் பாத்துக்க. வேண்டாம்ல புருஷன், என்ன விட்டுட்டு போயிராத, நான் உன்னால இருக்கவே முடியாது, வேண்டாம், நம்ம இங்கே கிடைக்கிறத வச்சு வாழ்ந்துக்கிடுவோம்.
மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காத, நல்ல சான்ஸு. நானும் இவ்வளோ நாள் உதறித்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்துட்டேன், ஜிம் அது இதுன்னு. நான் கண்டிப்பாக போக தான் போகிறேன். ஏக்கோ என் பொண்ணுகிட்டையும் என் பிள்ளையும் நல்லபடியாக பார்த்துக்கிடுங்க கோ. அதெல்லாம் நீ சொல்லியே தர வேண்டாம் தம்பி, நாங்கள் அழகாக பார்த்துக்கிடுவோம். வெளிநாட்டிலேருந்து வரும்போது எங்களுக்கு கேன் பேக்கு, அப்புறம் செண்டு பாட்டில், லிப்ஸ்டிக் எல்லாம் வாங்கிட்டு வருவியா? எல்லாமே வாங்கிட்டு வரேன்க்கா, கவலைப்படாதீங்க. சுந்தரியை மட்டும் நல்லா பார்த்துக்கிடுங்க. சுண்டல்மா கவலைப்படாம இரு, எல்லாம் சரியாயிரும். நல்ல புதுசா ஒரு வீடு கூட நம்ம வாங்கிடலாம், சரியா? 2 வருஷம் கண்ண மூடிட்டு இரு. சரி, சந்தோஷப்படவா கஷ்டப்படவா தெரியல. பாவமா இருக்கலானே, பாவம் தானே வெளிநாட்டுக்கு புருஷனை அனுப்பிட்டு இப்படிதானே எல்லா பொண்ணடிமாரும் அழுதுகிட்டு இருப்பாவோ குடும்ப கஷ்டத்துக்காகண்டி. பாவமா இருக்கு சுந்தரியை பார்க்கும்போது. நம்ம சுந்தரியை நல்லா பாத்துக்கிடுவோம். ஆமாக்கா, சுந்தரியை நல்லா பார்த்துக்கிடுவோம். அவள் ஒத்தையில் இருக்க பயந்தானா, நம்ம தினமும் அவள் வீட்டில் வந்து படுத்துங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இல்லைனா நம்ம வீட்டு கூட அவளை கூப்பிட்டுக்கலாம். ஆம்பளை இருக்கிற வீட்டுக்கு அவள் எப்படி வருவா, அவள் வீட்டுக்கு தான் நம்ம வந்து படுக்க முடியும். ஆமாக்கா, நம்ம 3 பேரும் டெய்லி வந்து படுக்க முடியாட்டாலும் நீங்கள் ஒரு நாள், நான் ஒரு நாள், இளிச்சக்கா ஒரு நாள், கீதாக்கா ஒரு நாள்ன்ட்டு அப்படி ஷிஃப்ட் போட்டு இங்கே வந்து தங்குவோம், சரியாக்கா? ஆமாம் ஆமாம். பாவம் தம்பி, நீ கவலைப்படாதப்பா, நீ போய் ஆக வேண்டியதை பாரு. நாங்கள் உன் பிள்ளையும் பொண்ணுட்டி நல்லா பார்த்துக்கிடுதோம். ஆ சரிக்கா. சரி, அவங்க புருஷன் முன்னாடி ஏதாட்டி பேசுவோம், நம்ம போவோமா? ஆ சரிக்கா, போவோம். பேச எனக்கா இருக்கு. ஓ மண்டை வா சுந்தரி, நாங்கள் போயிட்டு வரோம்மா. நீங்கள் மற்றதெல்லாம் பேசிட்டு இருங்க, மறக்காம சாயந்தரம் வந்துருமா ஊருகாவுக்கு போகணும். இங்கே தான் பக்கத்து தெருவுக்கு. ஏக்கா இருங்கக்கா. இல்லைம்மா, நீங்கள் ஏதாட்டும் ரகசியம் பேசுவீங்களாம்மா? ஏதாவது நாங்கள் இருக்க மத்தியா, நாங்கள் போயிட்டு வரோம். ஏக்கா ஒரு ரகசியமும் இல்லைக்கா. பரவாயில்ல பரவாயில்ல, சாயந்தரம் பார்ப்போம், நாங்கள் போயிட்டு வரோம். ஆ சரி. சுந்தரியை பார்க்கறதுக்கு ரம்பா மாதிரியே இருக்கு தெரியுமா? சுந்தரியை பார்க்க ரம்பா மாதிரி தான் இருக்கு, ஆனால் சுந்தரி புருஷனை பார்க்க தான் வைய புரிய மாதிரி இருக்கு. போங்க போங்க, அவளே அழுதுட்டு கிடக்கா, கிண்டல் அடிச்சு கிடக்காதையோ. ஏழை புருஷா. சுண்டல்மா இல்லை, சரியாயிரும், அழுதுட்டு கிடக்காது. தம்பி கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு, நீ என்ன வீட்டில் துஷ்டி விழுந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கேன். போய் மண்டபத்துக்கு சொல்லு, அப்புறம் பந்தெல்லாம் போடு, நிறைய வேலை இருக்கு. சொந்தக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே வர சொல்லு. அதெல்லாம் நீ பாரு, எனக்கு தெரியாது. என்ன இல்லை, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீயும் செய்ய வேண்டிதானே. மண்டபத்துக்கு சொல்லிடுற, பந்தல் போட சொல்லிடுற, சொந்தக்காரங்கிட்ட நீ பேசிக்கோ. ஊருகா வேணும், நல்ல ஸ்பெஷல் ஊருகாவா. சாப்பிடறவங்க வாயில விரல வச்சு இது என்ன ஊருகான்னு கேக்கணும். அவ்வளவு சூப்பரா ஒரு ஊருகா போடுவீங்களாமா? அதுக்குதான் கூப்பிட்டீங்களா? சாரிக்கா சாரிக்கா, தெரியாம பேசிட்டோம். சூப்பரா ஊருகா போட்டுருவோம்க்கா, ஸ்பெஷல் ஊருகா. அப்புறம் இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கலாமா என்னன்னு தெரியல, ஒரு பாட்டு கச்சேரி ஏதாவது பண்ணி தருவீங்களாமா கல்யாணத்தில்? ஒரு டான்ஸ் இல்லை ஒரு பாட்டு ஏதாவது பண்ணுவீங்களாமா? சூப்பர் சான்ஸு, குண்டச்சி கல்யாணத்தை சொதப்படுறதுக்கு இதை விட வேறு சூப்பர் ஐடியா கிடைக்காது. ஐயோ பாவண்டி, அப்படிலாம் செய்யக்கூடாது. பாவமாவது கோவமாவது, இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. குண்டச்சி என்ன ஆணவத்தில் ஆடுறா, அப்போ கல்யாணத்தில் பாருங்க, அலங்கோலமாக பாடி ஆடி அசிங்கப்படுத்தி அவளுக்கு மனப்பொண்ணை ஒழிகன்னு பாடி அவளை பாருங்க, என்ன செய்ய போகிறேன்னு. ஐயோ மனசில் பசியோடு இருக்கக்கூடாது, இவளுக்கு கேட்க மாட்டாளவுல. எங்களுக்கு ரொம்ப ஓகேக்கா, எங்களுக்கு பேமெண்ட் வேணும். நாங்கள் 4 பேரும் டான்ஸ் ஆடவும் பாடவும் பார்த்துக்கிடுங்க. ஆளுக்கு 500-500 ரூபான்னு பார்த்தீங்கன்னா, பாடுறதுக்கு 500, ஆடுறதுக்கு 500, ஊருகாய்க்கு தனி அமௌண்ட்டுக்கா, ஒரு ஆளுக்கு 2500 ரூபா வரும். ஆ சரிம்மா, நம்ம உள்ளூர்காரங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு காசு தர மாட்டேன்னா? சரி சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃபோட்டோவில் இருக்கால பார்த்தீங்களாம்மா, இவன் இந்த கல்யாண வீட்டிலையோ இல்லை அங்கே சுற்றி இருக்கிற ஏரியாவிலையோ எங்கேயாட்டும் ஒரு கடைக்கண்ணிலையோ நின்னானா, இவளை கல்லை கொண்டு அடித்து விரட்டிடணும். இந்த பிள்ளை எதுக்கிட்டே அடிச்சு வரட்ட சொல்லுது இந்த பொம்பளை. அது ஏதோ ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி தெரியுது, இந்த பின்னாடி நிற்கார்லா அவருடைய காதலி அது. அட பாவத்தை, அதை பிரிச்சு விடுதால கண்ணாடி குடுமி. செய்வீங்களாம்மா இந்த பொண்ணை? தயவு செஞ்சு உள்ள விட்டுறாதீங்கம்மா, ரொம்ப ஒரு மோசக்காரி. ஏற்கனவே என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு 2 நாள் முடிவு ஓடி போனவமா இவ, ரொம்ப பெரிய துரோகி. ஐயா அப்படியா, அதான் இவர் ஒரு மாதிரி மெண்டல் கணக்கு ஆயிட்டாரோ. இங்க பாருங்க, நான் ஒன்றும் மென்டல்லாம் கிடையாது, இந்த மாதிரி பேசாதீங்க. ஆ சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா, அதெல்லாம் உங்கள் பர்சனல் எங்களுக்கு தேவையில்லை. இந்த பிள்ளையை வரவிடாமல் பண்ணணும், அவ்வளோதானே நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அதுக்கு தனியாக பேமெண்ட் உண்டு, ஒரு ஆளுக்கு 1000 ரூபா. காயு பாவம், எங்கள் அக்கா ஓவராக தான் போகிறா, என்னத்தை சொல்ல. சரிம்மா, கல்யாணத்துக்கு எவ்வளவோ செலவாகுது, இது கூட செய்ய மாட்டோமா? சரி இந்த போட்டோ வச்சுக்கிடுங்க. போட்டோ தேவையே இல்லை, இந்த பிள்ளைங்க நல்லா ஞாபகம் இருக்கு. திடீர்னு பரட்ட மண்டையாக வரும், திடீர்னு இந்த மாதிரி குடும்பி போட்டுட்டு அழகாக வரும். இது ஒரு லூஸ் நான் பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், அங்கங்கே தெரிஞ்சிட்டு இருப்பா, பார்க்கறதுக்கு லூஸ் மாதிரி இருப்பா, பயங்கரமான விஷம். சே பார்க்க சின்ன பிள்ளையாக இருக்கு, அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. ஏம்மா இதெல்லாம் எங்கள் குடும்ப விஷயம், உங்களுக்கு புரியாது சொன்னாலும். சரிம்மா, கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது, நீங்கள் போய் ஆக வேண்டியதை பாருங்கள். ஏக்கா முதல்ல உங்களுக்கு ஊருகா ரெடி பண்ணியிருக்கோங்க்கா, கல்யாணத்துக்கு 3 நாள் சுட சுட ஊருகா வந்துடும்க்கா. கல்யாணத்து அன்றைக்கி நாங்கள் ஆடவும் பாடுவோம்க்கா, அதே சமயம் அடியாள் வேலையும் பார்க்கும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அடியாள் வேலை பார்க்கக்கூடாது, அந்த பிள்ளை பாவம். சும்மா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடைக்கல, சுயரிச்சேரின்னு சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷமா, நீங்கள் போயிட்டாங்க.
அவள் ரொம்ப பாவங்க்கா, அவளை ஏதோ பெரிய வில்லி மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. அவளை என் கல்யாணத்துல எந்த கலாட்டாவும் பண்ண மாட்டா, நிறுத்தவும் மாட்டாக்கா. அவள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டா. பாவங்க்கா அந்த பிள்ளை, அவங்க அப்பாவோடி கஷ்டப்பட்டு இருக்கா. போதும் போதும், அவளுக்கு பாவமுனியை பார்த்ததெல்லாம் போதும். முதல்ல உன் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறமா உன் பொண்டாட்டிக்குதான் மொட்டை போடணும் வேண்டியிருக்கேன். முதல்ல அதை அவ ஒத்துப்பாளான்னு தெரியலையே. ஆ சரி பாப்போம். கழுதைய மூஞ்சில ஏதாவது ஸ்ப்ரேக்கிய அடிச்சு மயக்கம் போட வச்சு ஒரு மொட்டையை போட்டு விட்டுருவோம். இந்த காயத்ரி மூஞ்சை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. இவ போட்டோ வேற வச்சுக்கிட்டு அலையணும். சரி, இன்னும் நாலு அடியாளுக்கு சொல்லுவோம்.